Hi, welcome to my channel Tech Turbo. Marakama subscribe pannunga, subscribe pannittu pakkathula irukka bell icon-a click panni all ingra option-a enable panninga. Appo dhaan naan podakoodiya video ungalku udan kudan varum. Vaanga innikku video ku la pogalam. Innikku tech news la tech story paakalam. Tech story na onnum illa, romba nalla news da. Tech story, tech story, tech story. Aamaanga tech story e da. இந்தியாவில் உலக அளவுலேயே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்திருக்கக்கூடிய எலான் மஸ்க். யார் இந்த எலான் மஸ்க்? இன்றைக்கி இந்த ஸ்டோரி பார்க்கலாம். எல்லாருமே அயன்மேனை பார்த்துருப்பீங்க, அது போல தான் இவரும். அயன்மேன் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் எலான் மஸ்க்ங்கிற ஒரு நபர் தான் இப்போதைக்கு அயன்மேன் நம்ம சொல்லலாம். நிஜத்தில் சிலிக்கான் வேலியில் 1 பில்லியன் மதிப்புள்ள 3 நிறுவனங்களை நிர்வகித்த 2வது நபர் என்ற மாபெரும் சாதனை கூறியவர் தான் எலான் மஸ்க். முதல் நபர் வந்து ஜேம்ஸ் ஹாக்ஸ் கிளார்க். எலான் மஸ்க் உருவாக்கிய மிகப்பெரிய கம்பெனிகள் என்னென்னா பேபால், ஸ்பேஸ் எக்ஸு, டெஸ்லா மோட்டர்ஸ். எலான் மஸ்க் தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்தவரெலாம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் பிறந்தவர் தான். சாதிக்க வயது ஒன்றும் தடை இல்லைங்கிற மாரி அவர் 12 வயசுலேயே சாதிக்க தொடங்கியிருக்காரு. கனவுகளை நோக்கியும் பறந்திருக்கிறாங்கிறதுக்கு எலான் மஸ்க் தான் ஒரு வாழும் உதாரணம். 12 வயதில் எலான் மஸ்க் June 28 1971 தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா பகுதியில் தான் பிறந்தார். ஓரளவுக்கு நடுத்தரமான வசதியோடு இருந்த அவர் தான். எலான் மஸ்க் 9 வயது இருக்கும்போது அவங்களோட பெற்றோர்கள் வந்து அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. எப்படி இளமை காலத்தில் பில்கேட்ஸ் வந்து பள்ளியில் கணினி அறிமுகம் கிடைத்தது மிகப்பெரிய காரணமாக அமைந்தது போலவே எலான் மஸ்க்குக்கும் அந்த கம்ப்யூட்டர் தான் மிகப்பெரிய ஈடுபாட்டையும் எலான் மஸ்கோட கனவுகளை நனவாக்குவதற்கு வசதியாகவும் இருந்தது. 12 வயசில் அவர் 12 வயசில் அவர் உருவாக்கிய பிளாஸ்டர் எனும் ஷூட்டிங் கேம் தான் $500 விற்றுருக்காரு. அப்புறம் அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, ஆனால் குடும்ப சூழ்நிலையினால் அவரால் அமெரிக்கா போக முடியலை. அதுக்கப்புறம் 19வது வயதில் தான் ஒன்றியாவில் இருக்கக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டியின் கிங்ஸ்டம் கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்தது. அதுக்கப்புறம் தான் அவர் அமெரிக்கா போகிறாரு. அங்கேயே படிப்பை முடித்ததுக்கப்புறம் 1992 அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்குவதற்கு வாய்ப்பு கிட்டியது. அதுக்கப்புறம் தான் அங்கேயே இருந்திருக்காரு. இவர் வந்து பொருளாதாரத்திலையும் இயற்பியலிலும் இளங்கலை பட்டம் பெற்றவர். அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலத்தில் எலான் மஸ்க் வந்து நம்மளை மாரி சாதாரணமாக படிப்போட மட்டும் நிற்கல, எல்லோரும் விரும்பக்கூடிய உலகத்தையே மாற்றத்தக்கக்கூடிய வகையில் கண்டுபிடிப்புகள் என்னென்ன இருக்கோ அதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும்னு அவர் நினச்சார். ஸோ சரி, அதுக்கு என்ன வழி? ஒரு சரியான கேள்வியை உருவாக்குவது தான் மிகச்சிறந்த வழிங்கிறத அவர் வந்து நினச்சார். When I was in college, I want to be involved in things that would be changed in the world. என்ன எலான் மஸ்க் சொல்கிறார். அப்படி சொல்கிறவர் தான் அவருக்கு தோன்றிய கேள்வி. வாட் திங்ஸ் வுட் வி ஹாவ் த கிரேட் இம்பாக்ட் ஆன் த ஃபியூச்சர் ஹியூமானிட்டி டெஸ்டினிட்டி. மனிதர்களுடைய எளிதாக தீர்மானிக்க போகும் கண்டுபிடிப்பு என்ன அப்படிங்கிறது அவர் நினச்சி, இன்டர்நெட்டில் புதுப்பிக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸு, விண்வெளி குடியேற்றம், ஸ்பேஸ் கொலானியலைசேஷன் எல்லாத்துலேயுமே ரொம்ப கனவு கண்டவரும் அதை நனவாக்கக்கூடியவரும் அயன்மேனாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் தான். Chip2 பேபால் உருவாக்கம். பேபால் தான் ஃபஸ்ட்டு அவருடைய கண்டுபிடிப்பாக இருந்தது. அதில் தான் நம்ம அவருடைய வெளிநாட்டு பண மதிப்பு இழப்பு, பண மதிப்பு, பணப்பரிவர்த்தனை எல்லாமே நடக்குது. Chip2 கம்பெனியை விற்றதுக்கு அப்புறம் தான் எலான் மஸ்க் எலக்ட்ரானிக் பணம் செலுத்தும் முறையிலான தொழில்நுட்பத்தை ஆர்வம் காட்டினார். X.com நிறுவனத்தை துவங்கினார். பின்னர் இந்த நிறுவனத்தை தான் கான்ஃபினிட்டி நிறுவனத்துடன் இணைந்து அதன் பிறகு 2001 நிறுவனத்திற்கு பேபால் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பேபால் நிறுவனத்தினுடைய சேர்மனாகவும் எலான் மஸ்க் உயர்ந்தார். 2002 பேபால் நிறுவனத்தை இபே $1.5 பில்லியன் வாங்கியது. எலான் மஸ்க் அவர்களின் பங்காக $180 பில்லியன் அவருக்கு கிடைத்தது. தனது கனவை நோக்கிய பயணிய தேவையான பணம் ஓரளவிற்கு கிடைத்து விட்டது என நம்பினார். அதுக்கப்புறம் டெஸ்லா மோட்டார்ஸை ஆரம்பிக்கிறார். மார்டின் ஹெப்ஹர்ட் அண்ட் மார்க் டார்பனிங் எனும் 2 பேரால் 2003 தொடங்கப்பட்டது தான் டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனம். பெட்ரோல் அல்லது டீசல் அல்லாத மின்சாரத்தின் மூலமாக இயங்கக்கூடிய காரினை வடிவமைப்பதில் ஈடுபட்ட முதல் பெருமைக்குரிய நிறுவனம் தான் டெஸ்லா. மாற்று எரிபொருள் பற்றிய தனது விருப்பத்தோடு டெஸ்லா ஒத்துப்போனதாக $70 மில்லியன் தனது பங்களிப்பாக
கொடுத்து இணைந்து கொண்டார். இதன் முதல் இயக்குநராகவும் இணைந்து கொண்டார். அப்படி பெரிய பொறுப்பில் இணைந்திருந்தாலும் அவர் வடிவமைப்பு நிர்வாகத்தையே பணியாற்றினார். அதுதான் அவரது விருப்பமாகவும் இருந்தது. டிசைனிங் ஃபீல்டு, அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதுலேயுமே அவர் வந்து விருப்பம் காட்டியிருக்கார். டெஸ்லா ரோட் செட்டர் என முதல் எலக்ட்ரிக் கார் வடிவமைப்பில் ஈடுபட்டதற்காக குளோபல் க்ரீன் 2006 ப்ராடக்ட் டிசைன் அவார்டையும் பெற்றிருக்கார். பின்னர் இந்த காரை குறிப்பிட்ட நேரத்திற்குள் வெளியிட முடியாமல் போக பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க ஆரம்பித்திருக்கார் எலான் மஸ்க். அதுக்கப்புறம் தான் டெஸ்லா நிறுவனம் பல அதிரடி மாற்றங்களை சந்திக்க தொடங்கியது. இறுதியாக 2008 டெஸ்லா ரோட் செட்டர் வெளிவந்தது. மனைவியுடன் விவாகரத்து ஆனப்பட்ட பிறகு பல பிரச்சனைகள் இருந்த டெஸ்லா கம்பெனி திறம்பட நடத்தி கொண்டு வந்தார் எலான் மஸ்க். டெஸ்லா பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்றுவதற்கு சீடன் டெஸ்லா மாடல் எஸ் கார் மிக முக்கிய காரணம். இது டாலர் மதிப்பில் 69,900 விலை மதிப்புள்ள சீடன் டெஸ்லா மாடல் எஸ் கார் பாதுகாப்பதற்கு பரிசோதனையில் 100 புள்ளிகளை பெற்று வந்திருக்கு. பேட்டரி மூலம் 426 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க கிடைக்கின்ற அளவில் உருவாக்கப்பட்டிருந்தது. தற்போதைய உலகம் ஆயிலை சார்ந்திருக்கிறது. சுற்றுச்சூழலை மிகப்பெரிய கேடாக அமைகிறது. ஆயில் கலாச்சாரத்தில் இருக்கும் உலக மின்சாரம் மூலமாக இயங்கக்கூடிய கார்களுக்கு மாறும். எலான் மஸ்க் அவர்களின் நம்பிக்கையான வார்த்தைகளை நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக தான் 2013 10,500 மாடல் எஸ் கார்கள் விற்பனையாயின. அதன் பின் டெஸ்லா பல முயற்சிகளை மேற்கொண்டு செய்து கொண்டு வருகிறது. அதுக்கப்புறம்தான் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் செவ்வாயில் மனிதர்கள் வாழ முடியும் என அனைவரும் சோதனை ஈடுபட்டிருந்த சூழலில் செவ்வாயில் மனிதர்கள் குறைந்த செலவில் குடியேறுவது எப்படி என சிந்தித்தார். விளைவு தான் 2002 கலிஃபோர்னியாவை மையமாக கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் துவங்கப்பட்டது. எந்த ஒரு நாட்டிலும் விண்வெளி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அரசு நிறுவனங்களை செய்யும். இதற்கு பாதுகாப்பு, அதிக முதலீடு போன்றவை காரணமாக இருக்கலாம். மார்ச் 2006 $100 பில்லியன் முதலீடாக ஸ்பேஸ் எக்ஸில் போட்டார். விண்வெளி ஆராய்ச்சி மிக முக்கியமானது. ராக்கெட் ஏற்கனவே நிபுணத்துவம் பெற்ற ரஷ்யாவிடமிருந்து அல்லது அமெரிக்காவிடமிருந்து இதனை வாங்கலாம் என அணுகினார் எலான் மஸ்க். பேச்சுவார்த்தை நடத்தியது $15 பில்லியன் முதல் $65 பில்லியன் வரை விலை கூறியுள்ளனர். ஆனால் ராக்கெட் தயாரிப்பது தேவைப்படுகின்ற பொருட்களின் விலை வெறும் 2%. இதற்கு அதிகாரமயமாக்கல், போட்டி நிறுவனங்கள் எல்லாமே போன்றவை காரணம் புரிந்து கொண்டார். களத்தில் 2006 தனது முதல் பரிசோதனை நிகழ்த்தினார். முதல் 3 முயற்சியும் தோல்வியே முடிந்த 4வது முயற்சியில் ஃபால்கன் 1 வெற்றிகரமாக புவி சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. ஒருவேளை இதுவும் தோல்வியை தழுவியிருந்தால் ஸ்பேஸ் எக்ஸ் மூடப்பட்டிருக்கும் என்கிறார்கள். இந்த வெற்றிக்கு பிறகு $1.5 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை ஸ்பேஸ் எக்ஸ் கோருகிறது. அதன் பின்னர் அரசின் உதவியின் தீய வெற்றிகரமாக பல ராக்கெட் இன்ஜின்களை வடிவமைத்தது ஸ்பேஸ் எக்ஸ். ஐ வுட் லைக் டு டை அண்ட் மாட் ஜஸ்ட் நாட் ஆன் இம்பாக்ட். ஒரு முறை எலான் மஸ்க் கூறிய வார்த்தை தான் இது. நான் செவ்வாய் கிரகத்தில் இறக்க விரும்பினேன், வெறும் ஆசையோடு இல்லை. எனது கனவின் உறுதியை காட்டுகிறார். அதன் பிறகு விண்வெளிக்கு செல்லும் விமானங்களை வடிவமைப்பதில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் கனவை நோக்கி செல்கிறார் எலான் மஸ்க். அடுத்தது எலான் மஸ்கோட ஹைப்பர் லூப். சிலர் ஐடியாக்களை மட்டும் சொல்லுவார், ஆனால் எலான் மஸ்க் ஐடியாக்களை சொல்லுவார், ஆனால் செயல்படுத்த மிகப்பெரிய அளவில் முதலிடம் செய்து ஐடியாவை நிறைவேற்ற உழைக்கவும் செய்வார். அதுதான் எலான் மஸ்க் என்ன சொன்னாலும் உலகம் உற்று கவனிப்பதற்கு முக்கிய காரணம். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு பிளான் போடுவோம், பிளான் போட்டு ஒரு 2 நம்ம முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணிவிட்டு அது கிடைக்க சரி தீர்மை பார்த்துக்கலாம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் எலான் மஸ்க் அப்படி இல்லை. ஒரு பிளான் பண்ணோன்னா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணணும், அதுலாம் ரொம்ப கவனமாக செயல்பட்டு அதை வந்து வெற்றி பாதையை நோக்கி எப்படி கொண்டு போகிறதுன்னு அதையும் யோசித்து திறம்பட செயல்படுவார். ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் என்பது மிக வேகமாக பயணிப்பதற்கு எலான் மஸ்க் கூடிய புதிய ஐடியா. ஆமாம், ஹைப்பர் லூப்பில் ஒரு குழாய் போன்ற அமைப்பை இருவே இடங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டிருக்கும். அதற்குள் மனிதர்கள் பயணிக்க வேண்டிய வாகனம் செல்லும். குழாய் போன்ற பகுதிகள் இருக்கும் குறைந்த காற்று அழுத்தம் உராய்வு குறைத்தல் போன்றவற்றின் மூலமாக அதிக வேகத்தை அடைந்து பயணிப்பதே. இது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயணிக்கும் போது விமானத்தில் பயணிப்பதை காட்டிலும் விரைவாக செல்ல முடியும் என்பதே எலான் மஸ்க் கூட வாதமாக இருக்குது. எலான் மஸ்க் உண்மையாலுமே 21வது நூற்றாண்டின் சிறந்த அறிவியல் சிந்தனையாளராகவே நான் பார்க்கிறேன். ஆமாங்க, ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்புகளையும் அவருடைய அந்த தாட்ஸ் இருக்குல்ல, திங்ஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுற அளவோடு அதிகமாக இருக்கு அவருக்கு. ஓகேவா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இது எப்படா நான் பிரமிக்கிற வகையில் அவர் பெரிய விஷயத்தையே சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ எலான் மஸ்கோட நிஜ அயன்மேனாகத்தான் இருக்கார். அயன்மேன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பண்ணுவார். பட் இவர் ஒரு பிளானை பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதை ஈஸியான வழியிலையும் ரொம்ப கேர் எடுத்தும் பண்ணி திறம்பட செயல்படுத்தி அதை சக்ஸஸ்ஃபுல் மேனாகவும் இன்றைக்கி வளம் வந்துட்டு
பணக்காரர் பட்டியலில் மீண்டும் நம்பர் ஒன் இடத்தையும் தக்க வச்சிருக்கார் எலான் மஸ்க். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் டெக் டர்போ.